Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் chili செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மாடல் தான் தெரியும் காலிஃப்ளவர் chili எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரோசிஜர். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு நம்ம பச்சை மசாலாலாம் அரைச்சு நம்ம கலர்ஃபுல்லா green கலர்ல நம்ம காலிஃப்ளவர் chili செய்ய போறோம். நல்ல டேஸ்டியா சூப்பரா இருக்கும். வாங்க காலிஃப்ளவர் chili எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்லயே கொஞ்சம் ரொம்ப பெரிய பெரிய பீசஸா போடாம கொஞ்சம் மீடியமாவே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீசஸாவே. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து நான் நல்லா கொதிக்க வச்சிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடுறேன். காலிஃப்ளவரில் வந்து பார்த்தீங்கன்னா புழு இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு தான் காலிஃப்ளவரை யூஸ் பண்ணணுமே நம்ம சமைக்கிறதுக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துட்டா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த சூடான தண்ணியிலையும் காலிஃப்ளவர் வந்து ஒரு 5-7 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றது போல் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 3 இல்லை 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 2 துண்டு இஞ்சி, 1 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாகவே நான் வந்து நல்லா நைஸாக நான் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்குள்ளே 5 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் வந்து இதுவாகிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த வடிகட்டிலே அப்படியே நம்ம காலிஃப்ளவர் விட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 நிமிஷம் நான் வடிகரண்டிலே விட்டுட்டேன், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதுருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். காரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாவே சேர்த்துட்டோம், அதனால் மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க வேணாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பச்சை மிளகாவை அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பூன்ஃபுல்லாக இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன்ஃபுல்லாக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சேர்க்க வேணாம். ஏற்கனவே ஈரப்பதம் வந்து காலிஃப்ளவரில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்குது, அதனால் கரெக்டாக இதுவே நமக்கு சரியாக போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்திருந்த காலிஃப்ளவருக்கு சேர்த்துருக்கிற மசால், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு எல்லாமே கரெக்டாக சரியாக போயிடுச்சு. மேலே லைட்டாக கோட்டிங் ஒட்டியிருக்கிற மாதிரி மசால் வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப அதிகமாக நம்ம மாவெல்லாம் சேர்த்துட்டாலும் பஜ்ஜி மாதிரி போண்டா மாதிரி இருக்கும். சேர்த்துருக்கிற மசால் எல்லாம் காலிஃப்ளவர் மேலே லைட்டாக பிடிச்சாலே போதும், அப்போ சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கோட்டிங் மாதிரி பஜ்ஜி மாதிரி வந்துருச்சுன்னா சாப்பிட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில்லி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகாது. நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் எல்லா மசாலையும் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். கரண்டி வச்சு அப்பப்போ நம்ம கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். குறைஞ்சது ஒரு 3-4 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணணும், அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும், அப்போ சாப்பிடும்போது சில்லியில் எண்ணெய் அதிகமாக இருக்காது. இப்போ மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சில்லி நம்ம எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம க்ரீன் கலரில் புதினா கொத்தமல்லி எல்லாம் நம்ம அரைச்சி செஞ்சுருக்கோம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஒரே மாதிரி நம்ம சில்லி வந்து செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்பொழுது. கண்டிப்பாக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பச்சை மசாலா அரைச்சி நீங்கள் சில்லி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.